அடுத்தது, இப்போ நம்ம வந்து பேட் ஹேபிட் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒரு டாக் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு பழக்கம்னா என்னன்னு முதல்ல பார்த்தா தான் அடுத்தது தீய பழக்கம்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதில் நமக்கு வந்து தினமும் திருப்பி திருப்பி செய்யும்போது அது என்ன ஆகிடுது, அனுபவ பதிவாது. அதுதான் பழக்கம்ங்கிறது, ரிப்பீட்டாக தொடர்ந்து செய்கிறதுக்கு பேர் தான் பழக்கம். தீய பழக்கம்னா என்ன? பழக்கத்துக்கு முன்னாடி தீமை சேர்ந்துட்டு அதுக்கு பேர் என்ன? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சமுதாயத்தில் தவறுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழக்கம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அடல்ட்ரேஷன் வயசு தான் சொன்னேன், 16-17 வயசு ஆகுது இல்லையா? அப்போ வந்து ஏதோ சில ஒரு சம்பவத்தால் நம்ம ஒரு மனசு கஷ்டமாகவோ வருத்தமாகவோ இருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் மனசு கிளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். ஒரு ட்ரிங்க்ஸ் போகிறதாகட்டும், இல்லை ஒரு ஸ்மோக் பண்ணுறதாகட்டும், இல்லை செக்ஸில் என்ஜாய் பண்ணுறதாகட்டும், இந்த மூணில் எதுலேயோ ஒன்றில் ஒரு டெம்ப்ட் நமக்கு கிடைக்குது. கிடைக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிடைச்சோடனே என்ன, நமக்கு அவ்வளோ தூரம் இருந்த ஒரு மனசு ஒரு இறுக்கம் வந்து அதை ஃபீல் பண்ணோன்னே என்ன ஆகிடுது, ஒரு தளர்வாகுது. தளர்வானோடனே நமக்கு தளர்வானா என்ன நினைக்கும், தளர்வாகிறது தான் நம்ம விரும்புவோம், தளர்வாகிறத ரொம்ப ரசிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், எப்போல்லாம் நமக்கு எமோஷன் ஆகுதோ அப்போல்லாம் எதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, செக்ஸ், இதில் ஏதோ ஒன்று, மூணில் எதையோ ஒன்று நாடுறோம், ரிலாக்ஸேஷன் ஆகணும்னு முயற்சி பண்ணுறோம். இப்படி தான் நமக்கு வந்து இது வந்து முதல்ல சாதாரணமாக ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன ஆகிடுது, ஒவ்வொன்றுக்குமே எதை நாட ஆரம்பிச்சிடுறோம், ஏதாவது நமக்கு எந்த இஷ்யூனாலும் நம்ம எதை நாட ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு இருக்கிற ஏதாவது அந்த மூணில் ஏதோ மொத்தமே தீய பழக்கம்னா மூணு தானே இருக்க முடியும், இதை தவிர வேறு எதாவது இருக்க முடியுமா? சிகரெட், ட்ரிங்க்ஸு, செக்ஸ், இதை மூணு தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வேறு. இதை நம்ம திரும்ப திரும்ப எதை நாட ஆரம்பிச்சிடுறோம், இந்த மூணில் எது அவங்களுக்கு ஹைலைட் ஃபேவரட்டாக இருக்குதோ அதை நம்ம நாட தொடங்கிடுறோம். இதுதான் முடியும். இந்த ரிலாக்ஸேஷனுக்காக திரும்ப திரும்ப இதை நாடுற போக்கு தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போது நம்ம சொன்னோம், நாம் காத்தால் கண் விழிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரையிலும் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணம் வருது, தாட், பிறகு அதுக்கப்புறம் வந்த தாட்டை நாம்லாம் சிந்திக்கிறோம், அதுக்கு பேர் திங்கிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு செயல் செய்கிறோம், அதுக்கு பேர் ஆக்ஷன். அதுக்கு பிறகு அது வந்து நல்ல செயலாக இருந்தால் குட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சமுதாயத்தில் நல்ல செயல்னு சொன்னால் குட்டுன்னு சொல்லிக்கிறோம், அதே தவறான செயல்னால் என்ன சொல்கிறோம், பேடுன்னு சொல்கிறோம். நல்ல செயல் செஞ்சால் நான் நல்லது செஞ்சிட்டேன்னு கலர் தூக்கி பெருமைப்படுறோம். நம்ம நல்லது ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா என்ன சொல்கிறோம், நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளே நாம் உயர்வாக நினச்சிக்கிறோம். அதே தவறாக இருந்தால் என்ன ஆகிடுறோம், குற்ற உணர்ச்சி ஆகிடுறோம். நாம் என்னைக்கு தான் உருப்பிடுவோமோ தெரியலையேன்னு நம்மளை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். இதே தான் காத்தாலிருந்து சாயந்தரம் மட்டும் திரும்ப திரும்ப என்ன நடக்குது, எண்ணம், சிந்தனை, செயல், அதுக்கப்புறம் விளைவு. அது வந்து கில்ட்டாக வருது, நல்ல விஷயமான உற்சாகப்படுறோம், தவறான விஷயமா இருந்தால் கில்ட் அடைகிறீங்க. இதில் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இப்போது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரம் எடுத்துக்குவோம், ஒரு மாமரத்தில் எவ்வளோ பூ பூக்கும், ஒரு சீசனில் எவ்வளோ பூ பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100,000 பூ பூக்கும். 100,000 பூவில் எத்தனை பிஞ்சு பிடிக்கும், ஒரு 10,000 பிஞ்சு பிடிச்சா பெருசு. அந்த 10,000 எத்தனை காயாக திரண்டு வரும், ஒரு 1,000-2,000 வந்தால் பெருசு. அதில் சந்தேகம் வர்றது 1,000-2,000 எவ்வளோ வரும், ஒரு 1,000-1,200 வந்தால் ரொம்ப உள்ள தான் வரும். 1,200 காய் சந்தைக்கு வர வேண்டியதுக்கு எவ்வளோ பூ பூக்க வேண்டியது இருக்குது, புரிஞ்சுதுங்களா? நமக்கு எண்ணங்கிறதும் பூ பூக்கிறதுங்கிறதும் ஒன்று. 100,000 அது தாட்டு, வர்ற தாட்டு எல்லாமே நம்ம சிந்திக்கிறோமா? எல்லா தாட்டையும் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அதில் ஏதோ ஒரு பர்டிகுலராக தான் நம்ம இயல்புக்கு ஏற்றது எது செட் ஆகுதோ அதை தான் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அதெல்லாம் என்ன சொல்கிறோம், திங்கிங்கை தான் பெஞ்சு பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆக்ஷன் தான் அதில் காயாக திரடுறது, அதில் நல்லது கெட்டதுங்கிறது தான் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுறது. புரியுதுங்களா? இது ஒரு பேட்டர்ன் வாய்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போது
ஒரு பழக்கங்கிறது இந்த நாலு அடிப்படையில் தான் நடக்க முடியும். தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, இந்த விளைவுன்னு விட்டுறலாம், அதை கில்ட்டு இப்படி நாலாக மூணாக வச்சு நாலு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தாட்டில் ஆரம்பிக்கிறோம், அடுத்தது திங்கிங்க்கு வரோம், அடுத்தது ஆக்ஷனுக்கு போகிறோம், ஆக்ஷனுக்கு போய் கில்ட் ஆகிறோம், கில்ட்டுக்கு பிறகு மறுபடியும் என்ன வரும், எகைன் தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், தாட். இதே திருப்பி 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 என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இந்த வளையத்தை விட்டு நாம் நகரவே இல்லை. ரெகுலராக செய்கிறது பிரச்சனையே பிரச்சனை இல்லை, தீய பழக்கத்தில் என்ன ஆகிடும், இந்த நாளிலேயே தான் நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம், திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். செக்கு மாடு பார்த்துருக்கிறீங்களா? செக்கு மாடு சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்கேயாவது வெளியே நகருமா? ஒரே இடத்துல தான் நின்ன இடத்துலேருந்து அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், இந்த தீய பழக்கத்தில் தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு, குற்றம் நினச்சானோடனே மறுபடியும் தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, இதே வட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் ஒரு பெரிய வீல் இருக்கும், பெரிய வீலுக்கிட்ட அச்சாணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அச்சாணி கலண்டுச்சுன்னா என்ன ஆகிடும், வண்டி வண்டி குடை சாஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது நாம் வந்து தீய பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம். நாம் சொல்கிற இந்த தீய பழக்கத்தில் விடுபடுவது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புரிதலில் பயணிக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற தீய பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு இந்த புரிதல் எவ்வாறு உதவி செய்கிறதுங்கிறத தான் நாம் இங்கே பேச போகிறோம். இது வந்து நார்மல் பர்சனுக்கு அல்ல, நீங்கள் அதன் முதல்ல தெளிவாகிக்கணும். இதை வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இது யூஸு ஆகவே ஆகாது. இந்த மனதை பற்றிய புரிதல் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புரிதல் மூலிமா இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடுவதுக்கு எப்படிங்கிறதுக்கு நாம் இப்போ வகுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது எந்த வகையிலையும் உதவி செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கிங்க, சரியா? இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அச்சாணின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அச்சாணியும் நம்ம குற்ற உணர்ச்சியும் சேம். தீய பழக்கத்தின் ஆணி வேர் எது அப்படின்னு கேட்டால், ஒரு வண்டி சக்கரத்துக்கு அச்சாணி தான் என்ன, அந்த வண்டிக்கு அந்த வண்டியோட இயக்கத்துக்கு ஆதாரம் எது, எதை பேஸ் பண்ணி இயங்குது, அச்சாணியை பேஸ் பண்ணி இயங்குது. அது மாதிரி இந்த தீய பழக்கங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குற்ற உணர்ச்சிங்கிற ஒரு அச்சாணியினால தான் தீய பழக்கத்திலேருந்து விடுபட முடியாமல் தொடர்ந்து நம்மளை அது மாட்டி சுழலை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அச்சாணி வந்து கில்ட், குற்ற உணர்ச்சி. புரியுதுங்களா? சரி, இப்போது நாம் வந்து இந்த தீய பழக்கத்தை வந்து இன்னும் இப்படி வரலாம், தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டுன்னு சொன்னேன். இது தாட்டில் நமக்கு எதாவது வேலை இருக்கா? திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது, ஆக்ஷனுங்கிறது ரைட், கில்ட்டுன்றது தாட்டா திங்கிங்கா? தாட்டா திங்கிங்கா, தெளிவாக சொல்லுங்கள். கில்ட் அப்படின்றது தாட்டா திங்கிங்கா? திங்கிங்கா தாட்டா? இல்லை, ரெண்டு மூணு பதில் சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். இல்லை, யார் தாட்டுங்கிறீங்க, யார் திங்கிங்கிறீங்க? இல்லை, கில்ட்டுன்றது தோன்றது தாட்டா திங்கிங்கா? ரைட், தாட்டுன்றது தான் கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செயல் செய்து முடித்தோடனே நீங்கள் விரும்பிலாம் எண்ணத்தை கொண்டு வரல, உடனே என்ன ஆகிடுது, குற்ற உணர்ச்சிங்கிறது உங்களை மீறி தானாக வந்துடுது. எப்படி எண்ணம் தானாக வருதோ அது மாதிரி கில்ட்டுன்றதும் தன்னால் ஏற்பட்டுருது. அப்போ அதுவும் வந்து தாட்டோட கேட்டகரி தான். அப்போது தாட்டும் கில்ட்டும் ஒன்றா வேறையா? இப்போ வந்து சொன்னோம், நாலு பகுதி சொன்னோம், ஒன்று தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட், எண்ணம், சிந்திப்பு, செயல், குற்ற உணர்வு. இந்த நாலுங்கிறது தான் ஒரு பேட்டர்ன். இதில் எண்ணங்கிறதும் குற்ற உணர்வுங்கிறதும் ஒன்று, இங்கே நமக்கு வேலை ஏதாவது இருக்கா இல்லையா? அப்போ இந்த ரெண்டுக்கு ஏதாவது நம்ம மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? இப்போ இந்த ரெண்டு பற்றினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், தாட்டுக்கு என்னென்னு நம்ம இன்னும் உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? தேவையில்லை. தாட்டுக்கும் கில்ட்டுக்கும் எந்த விதமான ரெண்டும் ஒன்று தாங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். எஞ்சி இருக்கிற ரெண்டு பகுதி என்ன? திங்கிங், ஆக்ஷன். ஒரு தீய பழக்கத்தோட ஆக்ஷன் நேரம் எவ்வளோ இருக்கும்?
ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 5 நிமிஷம். ஒரு ட்ரிங்க்ஸ் போடுறாருன்னா எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். செக்ஸுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த திங்கிங் கூட பண்ணும்போது செயலோட நேரம் எவ்வளவு? ரொம்ப குறைவா. ஆக்ஷனுங்கிறது செயல், செயலோ செயலுக்கு எடுத்துக்கிற நேரத்தை விட திங்கிங்க்கு அதிக நேரம் எடுத்துவீங்க, செயலுக்கு அதிக நேரம் எடுப்பீங்களா? செயலுக்கு வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் பிடிக்கும், திங்கிங்க்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும். இது செய்யலாமா வேணாமா, ரைட்டா தப்பா இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அதானே திங்கிங்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த தீய புழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. வழக்கமான பழக்கத்தை விட தீய புழக்கம் என்ன ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா நம்மளால் அதிலிருந்து என்ன பண்ண முடியல, மீண்டு வெளியே வரவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் இறுதியாக என்ன, எது ஜெயிக்குது? தீய பழக்கம் ஜெயிக்குதா நாம் ஜெயிக்கிறோமா? எல்லா வியாக்கியானமும் நம்ம பேசுகிறோம், கடைசியாக என்ன ஆகிடுது? தீய பழக்கம் ஜெயிச்சுட்டு நாம் தோத்துறோம். அப்போ வந்து அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஏன் நம்மளால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ராமாயணத்தில் ஒரு கதை சொல்கிறாங்க. ராமாயணத்தில் வாலின்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுமா? நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வாலின்னு ஒருத்தர் இருப்பார், சுக்ரீபன் வாலின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த வாலிங்கிறவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் வாலின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னா, நானும் 100% சக்தி, நீங்களும் 100% சக்தின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட சண்டைக்கு என்கிட்ட எதிர்ப்புற நீங்கள் வந்தீங்கனாவே உங்களுடைய சக்தி எனக்கு எவ்வளோ வந்துடும்? உங்கள்கிட்ட வந்து 50% எனக்கு வந்துடும். நான் எவ்வளோ ஆகிடுவேன்? 150 ஆகிடுவேன். நீங்கள் எவ்வளோ ஆகிடுவீங்க? உங்களால் என்கிட்ட ஜெயிக்க முடியுமா? புரியுதுங்களா? வாலிங்கிறவர் அப்படி ஒரு சிறப்பான வரத்தை பெற்றிருக்கார். அவருக்கு நேராக அவரை எதிர்த்து சண்டை போகணும்னு ஒருத்தர் போனாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க? இவர் தான் வாலி, இதான் நான். இவரை எதிர்த்து நேராக சண்டைக்கு போனேன்னு வச்சிக்கிங்க, போனோன்னே என்கிட்டருந்து 50% எனர்ஜி இவருக்கு போயிடும். நான் 50% ஆகிடுவேன், இவர் எவ்வளோ 100% ஆகிடுவார், 150% ஆகிடுவார். என்னால் இவர்கிட்ட சண்டை போட்டு என்னால் ஜெயிக்கிறதுங்கிறது, நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது, வாலியை ஜெயிக்கிறதுங்கிறது சான்ஸே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்குதான் ராமர் வந்து வாலியை டைரெக்டாக கொண்டாரா வேற ஆங்கிளில் கொண்டாரா? நீங்களாம் கதை படிச்சிருப்பீங்க. ஏன்னா டைரெக்டாக அவரை நின்று அவரை வந்து கொல்லவே முடியாது, ஸோ இன்டைரக்டாக தான் அவரை கொல்லணும். இதே அணுகுமுறையை தான் நாம் தீய புழக்கத்துக்கும் கையில் எடுக்கிறோம். வாலி தான் யார்? நம்மளுடைய நம்ம தீய பழக்கத்தை நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? வாலியை ஜெயிக்க முடியுமா என்றைக்காச்சும் நம்மளால்? வாலியை நேரடியாக சண்டை போட்டிங்கன்னா தொத்தம் போகும்போது ஜெயிக்கவே முடியாது. ஓகேவா? அப்போ ஆனால் வந்து ராமர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரோ அதே டெக்னிக் தான் நம்ம தீய பழக்கத்தை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தீய பழக்கங்கிற இந்த சர்க்கிள் எப்படி நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? தாட், திங்கிங், ஆக்ஷன், குற்றவுணர்ச்சி, இந்த 4 அடிப்படையில் தான் திரும்ப திரும்ப அந்த வீல் சுற்றிக்கிட்டே இருக்குதுங்கிறது தான் நம்ம சொன்னோம். இப்போ அதில் 2 பகுதியில் நமக்கு வேலை இல்லைங்கிறத சொல்லிட்டேன். தாட்டும் குற்ற உணர்ச்சியும் நமக்கு வேலை இல்லை. ஓகேவா? ஆக்ஷன் அண்ட் கில்ட், 2 பகுதியில் தான் நமக்கு இப்போ வேலை இருக்குது. இப்போ வந்து அதில் சொன்னேன், சிந்திப்பை விட செயல் வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போ இந்த தீய பழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி என்னென்னா, தீய பழக்கத்தையே டோட்டலாக தாட்டாக எடுத்துக்கணும். மித்ததெல்லாம் சிந்திப்பும் செயலும் நம்மளாக செய்கிறதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த தீய பழக்கங்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் எப்படின்னா, தீய பழக்கத்தையே டோட்டலாகவே என்ன எடுத்துக்கணும்? தெரிந்தே நடந்தால் கூட, தெரிஞ்சே நடந்தால் கூட தாட்டுன்னு எடுத்துக்கணும். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல வரேன். அப்போது என்னங்கிற பகுதியில் நமக்கு வேலை இல்லை, டோட்டலாகவே இந்த தீய பழக்கத்தையே நம்ம என்ன பண்ணிடுறோம், குற்ற உணர்ச்சினால தான் அது திரும்ப திரும்ப டெவலப்மெண்ட் ஆகுது. குற்ற உணர்ச்சியும் கட் பண்ணிட்டோம், என்னங்கிற பகுதியில் நமக்கு வேலை இல்லை, 2 பகுதியில் தான் வேலை இருக்குது. சிந்திப்பு வந்தாலும் சரி, செயல் நடந்தாதையுமே அதையுமே ஒரு தாட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த டெவலப்மெண்ட்டு ஃபர்தராக என்ன ஆகாது, வளர்ச்சி அடையாது. அப்போ வந்து என்னென்னா, குற்ற உணர்ச்சியோட தாக்கம் வந்து உங்களை விட்டு, குற்ற உணர்ச்சி தாக்கம் போயிடுச்சுன்னா அது வந்து தீய பழக்கத்திலிருந்து அது ஒரு ரெகுலரான நார்மலான செயல் அளவுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போது உங்கள்
தீய பழக்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் வேணால் டீல் பண்ணிக்கிற அளவுக்கு தீய பழக்கங்கிறது சேஞ்ச் ஆகிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது இதுக்கு வந்து ஒரு டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொன்னேன்னா அது என்னன்னு சொல்லி புரியும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு பிரபல மனோதத்துவ டாக்டர், ஓகேவா? மனதை பற்றி எல்லா விதமான ஆய்வுகளை செய்யக்கூடியவர். என்ன, அவர் வந்து சைக்காலஜி பாடம் படித்து டாக்டரேட்லாம் பண்ணி வெளிநாடெலாம் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. டாக்டர் வந்து எல்லா இதையும் முடிச்சுட்டு அவர் வந்து பேஷண்ட்டு பார்க்குறதுக்கு கிளினிக் போட்டாங்க. காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட யார் வருவாங்க? சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸாக வருவாங்க. இது முதல்ல ஒரு 2 வருஷம் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு. 3வது வருஷத்தில் வந்து ஒரு தொடர்ந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே பார்க்குறவங்களுக்கு ஒரு சலுப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி டாக்டருக்கு ஒரு சின்ன சலுப்பு வருது 3வது 4வது வருஷத்தில். சலுப்பு வந்துட்டு ஏன்னா காத்தாலேருந்து ராத்திரி வரலும் ஒரே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களையே பார்க்குறது ஒரு மாதிரி ஒரு ஒரு போரிங்காக ஒரே சலுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் ஃபீல் பண்ணுறது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த மெடிக்கல் கம்பெனி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து மொரீஷியஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுருக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை வெளிநாட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன வாட்டி டாக்டருக்கு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் போயிட்டு காத்தால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கான்ஃபரன்ஸ் முடியுது. மித்த நேரம் என்னங்கிறாங்க, ஊர் சுற்றி பார்க்குறது, விதவிதமான ட்ரிங்க்ஸு சாப்பிட வேண்டியது, சாயந்தரம் டிஸ்கோத்து டான்ஸு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனிக்காரங்க. டாக்டருக்கு இவ்வளோ நாளாக ஒரே சீரியஸாக பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டருக்கு இது வந்து டோட்டலாக ஒரு பயங்கர ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. டாக்டருக்கு வந்து ஒரு 2-3 நாள் வந்து போனதே தெரில, ஒரே ஜாலியாக ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக முடிஞ்சிருச்சு. மொரீஷியஸ்லேருந்து டாக்டர் திரும்ப கிளினிக் வந்துட்டார். ஆனால் மைண்டு அப்பப்போ என்ன சொல்லுது, மொரீஷியஸ் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே ஆகாக என்ன பண்ணுறது, அடுத்தது வந்து எந்த மருத்துவ கம்பெனியாவது மறுபடியும் ஒரு மீட்டிங் வைப்போம்னாலும் டாக்டர் எதிர்பார்க்குறாரு, யாரும் கூப்பிடலை. டாக்டரே இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அனுபவம் பிடிச்சதுனால அவராகவே வழினா போகிறார். அதே மொரீஷியஸுக்கு போயிட்டு அதேமாரியே ட்ரிங்க்ஸு அதே ஜாலி டிஸ்கோத்து என்னென்னலாம் பார்த்துட்டு ஒரு 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வர்றார். வந்தோடனே இந்த விதவிதமாக ட்ரிங்க்ஸு சாப்பிட்டதுனால டாக்டருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது டாக்டருக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிறது டாக்டருக்கு பிடிச்சிருச்சு. பிறகு ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி இனிமேல்ட்டு என்ன பண்ணலாம்னா ஞாயிற்றுக்கிழமை ஹாஃப் டே வந்து நம்முடைய பர்சனல் ரிலாக்ஸுக்காக அப்படின்னு ஒதுக்கிடுறாரு. என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் ஜாலியாக சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் முதல்ல. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, அரை நாள் வந்து முழு நாள் ஆகுது. அப்புறம் வாரத்தில் 2-3 தடவை அப்படியே அது படிப்படியாக வளர்ந்து லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, டெய்லியுமே 1 ரவுண்டாவது போட்டு தான் படுக்கணுங்கிற கண்டிஷனுக்கு டாக்டர் மாறிட்டார். இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா, டாக்டர் காத்தால் வர்ற பேஷண்ட்டுக்கு மதுவிலிருந்து விடுபடுவது எப்படின்னு அவர் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. அவருக்கா குற்ற உணர்ச்சி கொன்று எடுக்குது. ஏன்னா டாக்டர் இல்லையா, நம்மளாலேயே மதுவிலிருந்து மீள முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாம் வந்து மதுவிலிருந்து மீளிறது எப்படின்னு அவனுக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குதுங்கிறது ரொம்ப கில்ட்டாக வருத்தமாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, என்னென்னமோ புக்கெல்லாம் படித்து ட்ரை பண்ணுறாரு. ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தா ட்ரிங்க்ஸ் முடிச்சுட்டாரா, இனிமேல்ட்டு இதை வந்து தொடக்கூடாது அப்படின்னு முடிவில் இருக்கிறாரு. அன்றைக்கி காத்தாலிருந்து மதியானம் வரல வந்து இனிமேல்ட்டு இதை தொடவே கூடாதுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கார். மதியானம் ஆன உடனே சாயந்தரம் ஆக வேணாது, சரி விட இன்றைக்கி ஒரு நாள் லைட்டாக ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு கடைசியாகி என்ன ஆகுது, ட்ரிங்க்ஸில் போய் தான் முடியுது. நான் சொன்னோம்ல, வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் எதை திரும்ப நாடுறோம். இப்போ டாக்டர் வந்து ட்ரிங்க்ஸ் வேணான்னு சொன்னார், வேணான்னு தானே சொன்னார், அது நல்லது தானே அப்படின்னு தானே நினைப்போம். அது எதை தூண்டுது, டாக்டர் வந்து ட்ரிங்க்ஸ் வேணான்னு தானே சொன்னார், ஆனால் அது எதை தூண்டுது, ட்ரிங்க்ஸை தான் தூண்டுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாயந்தரம் இருந்தாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு வராரு, அதுவும் எதை தூண்டுது. ஆக காத்தாலிருந்து ராத்திரி அவர் குடிக்கிற நேரம் போக மீதி நேரம் எதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தார். புரியுதுங்களா நான் சொல்கிறது, வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? அப்புறம் அதே வேணும் வேணாங்கிற அடிப்படையில் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கடைசி அது எந்த மாதிரியான செயல் நடக்கும், எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், வேணுங்கிற அடிப்படையில்
நினச்சாலும் சரி, வேணாங்கிற அடிப்படையில் நினச்சாலும் சரி, நீங்கள் திங்க் பண்ணுறது எதை? ட்ரிங்க்ஸை பற்றி. அப்போ கடைசியாக என்ன நடக்கும்? ட்ரிங்க்ஸ் தான் நடக்கும். புரியுது இல்லைங்களா? இதில் வந்து டாக்டரால் மேலவே முடியல, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ டாக்டர் வந்து நம்மளால் இதிலேருந்து மீள முடியலன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி, ஏன்னா அவருக்கு வந்து டெய்லி பேஷண்ட்டுக்கு வேறு அவர் என்ன பண்ணணும், மதுவிலிருந்து விழிப்படுவது எப்படின்னு கவுன்சிலிங் தரணும். ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் குற்ற உணர்ச்சி அவரை கொண்டு எடுக்குது. நாம்ளே இப்படி இருந்துட்டு இவனுக்கு எப்படா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு வேறு அவருக்கு தாங்க முடியாத மனவேதனை. இருந்தாலும் அதை டாக்டர் வெளியில் சொல்லிக்க முடியுமா? தான் ஒரு உயர்ந்த பதவியில் இவ்வளோ சைக்கியாட்ரிஸ்ட் புக்கு படிச்சிருக்கிறோம், இவ்வளோ யூனிவர்சிட்டிலாம் வாங்கியிருக்கிறோம், நமக்கு இப்படி இருக்குதுங்கிறத அவரால் தாங்க முடியாத ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு இஷ்ட தெய்வமான அனுமான வேண்டி ப்ரேயர் பண்ணி கும்பிட்றாரு. ஒரு நாள் எனக்கு எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணும்போது தான் ஐயாவுடைய தீய பழக்கத்திலேருந்து விடுபடுவதுங்கிற ஆடியோவை அவங்க கேட்குறாங்க. கேட்டவுடனே அவருக்கு அவ்வளோ நாள் கிடைக்காத அவருக்கு ஒரு முதல் முறையார ஒரு புது பாயிண்ட் கிடைக்குது. கில்ட்டு தான் இந்த தீய பழக்கத்தோட சர்க்கிளுக்கு ஆணி வேர் அப்படிங்கிறத அவர், ஏன்னா சைக்கியாட்ரிஸ்ட் படிச்சிருக்கிறாருல, அதனால் ஈஸியாக அந்த விஷயந்தான் அண்டர்ஸ்டாண்டிங்கு முதல்ல புரிஞ்சிட்டார். அப்புறம் இந்த தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட் இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். புரிஞ்ச வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அவர் தடையெல்லாம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக குற்ற உணர்ச்சி இருந்ததுலேருந்து முதல்ல விடுபட்டார். குற்ற உணர்ச்சி விடுபட்டு செயல் செஞ்சிங்கன்னா அந்த செயல் அவ்வளோ தீவிரம் இருக்குமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட்றது நீங்கள் யாராவது பார்த்துருக்கிறீங்களா? சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்க குலோப் ஜாமுன் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? அடுத்தது முடிஞ்சால் பாருங்கள். இல்லை இல்லை இல்லை, சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஷனில் வேறையில் போயிடுவோம், நம்ம இந்த சாப்டரில் வருவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து குலோப் ஜாமுனில் பெரிய ஆர்வம்லாம் கூட அவங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் இருக்காது, நார்மலாக தான் இருப்பாங்க. சுகர் வந்தோடனே அவங்களை என்ன சொல்லிவிடுவாங்க, இனிமேல்ட்டு நீயே குலோப் ஜாமை கனவுலையும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுவரையும் குலோப் ஜாமுனை பற்றி அவனுக்கு பெரிய யோசனை கூட இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு குலோப் ஜாமுனை எப்படியாச்சும் சாப்பிட்ணுங்கிற ஆசையே அதுக்கப்புறம் தான் வரும். இதை பல நாள் மனசுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுட்ருப்பாங்க, தேக்கி 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 வச்சுருப்பாங்க. ஒரு நாள் எல்லை மீறும்போது என்ன ஆகும், நாலு குலோப் ஜாமுன் வச்சுருப்பாங்க. அப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்பி பாங்காண்டி நாலு குலோப் ஜாமுன் என்ன இருக்கும், சாப்பிட்டு முடிச்சுருவாங்க, தேக்க அந்தளவுக்கு ஆகிடும். இப்போது ஒரு நார்மலாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க, இப்போ சுகர்லாம் அவருக்கு இல்லை, அவருக்கு ஒரு குலோப் ஜாமுன் தரீங்க. அவர் வந்து அதை ரொம்ப ஸ்லைஸாக பண்ணி ஒரு பீஸ் வாயில் எடுத்து போட்டு கண்ணை மூடி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாருன்னு வச்சுங்க, அவருக்கு எத்தனை குலோப் ஜாமுன் தேவைப்படும்? ஒன்று மீறினா ரெண்டு, ரெண்டுலேயே கூட போதும்னு சொல்லிடுவாங்களே தவிர, ரொம்ப ரசித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு குலோப் ஜாமுனை எனஃப், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றே எனஃப், ரெண்டாவது குலோப் ஜாமுன்லாம் தேவைப்படாது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணதனுடைய விளைவு என்னாச்சு, உள்ள அந்த அந்த இது எப்படி சாப்பிட்டே ஆகணுங்கிற வேகம் என்ன பண்ணிடுது, அவ்வளோ எமோஷனாக டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வாயில் போடுற அளவுக்கு அந்த கண்டிஷன் ஆகிடுது. டாக்டர் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். நம்ம வந்து இந்த குற்ற உணர்ச்சியும் இது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த இந்த பேடு ஹேபிட்லேருந்து விடுபடுறது எப்படிங்கிறத அவர், அதாவது குற்ற உணர்ச்சியிலையும் அதாவது பேடு ஹேபிட்டே டோட்டலாக என்னென்னு எடுத்துக்கணும், ஆகம்னு எடுத்துக்கணும்னு ஆனவுடனே அவருக்கு ட்ரிங்க்ஸில் ஏற்பட்ட கில்ட்டு முதல்ல என்னாச்சு, கில்ட் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட தொடங்கினார். அடுத்தது கொஞ்ச நேரத்தில் ட்ரிங்க்ஸோடைய குவான்டிட்டி படிப்படியாக குற்ற உணர்ச்சியிலன்னு படிப்படியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு என்னாகும், ஒரு மினிமமான குவான்டிட்டியில் கொண்டுவார் வந்துட்டார். அப்பயே டாக்டருக்கு வந்து, டாக்டர் இது வந்து ஐயாக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு, பேசுகிறாங்க, பேசி டாக்டரும் புரிஞ்சுக்கிட்டார். ஃபோனில் பேசி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டார். வந்துட்டதுக்கு பிறகு அந்த குவான்டிட்டி குறையிறத டாக்டர் பார்த்துட்டார். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா, இவர் வேணா எடுத்துக்கிறது வேணான்னா விட்டுறலாங்கிற கண்டிஷனுக்கு டாக்டர் வந்துட்டாங்க. அப்போது வந்து ட்ரிங்க்ஸோட பிடியிலிருந்து அவர் வெளியே வந்துட்டாங்களா வரலையா, புரியுதுங்களா? வெளியே வந்தவாட்டி டாக்டர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு அவருடைய கிளினிக்கில் ஒரு போர்டே போட்டுக்கிறார், தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இதுதான் தீய பழக்கத்தோட அச்சாணி ஆணி வேர் அப்படிங்கிறது ஒரு படம் போட்டு
அவர் இப்போ தான் அவங்க பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கான்செப்டை சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு இதை வந்து எளிமையாக புரிய வச்சு அவங்களுக்கு பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை டாக்டர் ஒரு கவுன்சிலிங் மாதிரி சொல்லி இந்த கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு நிறையா பேரை இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடுற டியூட்டியை டாக்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? டாக்டர் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, மனோதத்துவ டாக்டர்னா அவர் எவ்வளோ புஸ்தகங்களை படிச்சிருப்பாங்கள்ல, எவ்வளோ புஸ்தகங்களை படித்தவர் தான். ஆனால் இந்த புரிதல்னால் எப்படி ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் ட்ரிங்க்ஸ்லேருந்து எப்படி விடுபட்டார்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ட்ரிங்க்ஸ்லேருந்து சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது சிகரெட் ஸ்மோக்கிங்கை பற்றி நான் சொல்கிறேன். சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு இங்கே கேம்பில் வந்தவரே ஒரு அன்பர் இருந்தார். ஒரு நாளைக்கு 3 பாக்கெட்டோ 3.5 பாக்கெட்டோ சிகரெட் குடிப்பார். 3.5 பாக்கெட்டும் எத்தனை, 35 சிகரெட் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு. அப்படின்னா விழிச்சிருக்கிற நேரம் ஒருத்தர் எவ்வளோ நேரம், 8 மணி நேரம் கழிச்சிருங்க, 24 16 மணி நேரம், 16 மணி நேரத்தில் 34 சிகரெட்னால் எவ்வளவு, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் கணக்கு வருது கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பெத்துறது தெரியாது அமிக்கிறது தெரியாது, அடுத்தது கொஞ்ச நேரத்தில் பெத்துறது தெரியாது அமிக்கிறது தெரியாது, இப்படியே தான் போய்கிட்டே இருக்குது. இப்போ அவருக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வேறு சிகரெட் விடுபடணும்னு ஒரு முயற்சி வேறு, ஆனால் இது ஒன்று விடுபட்டு மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ நாம் என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், தீய பழக்கத்தையே என்ன பண்ணணும் டோட்டலாக, அதில் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல, கில்ட் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ அவருக்கு நம்ம என்ன சொல்லி கூப்பிட்டு ஒரு இது சொன்னேன்னா, ஒரு சிகரெட்டை பெற்ற வைங்க, ஒரு பஃப்பை இழுக்கும்போது கண்ணை மூடிக்கிங்க, ஹையஸ்ட்டாக சிகரெட்டை என்ஜாய் பண்ணுங்கள். சிகரெட்டை ஹையஸ்ட்டாக என்ஜாய் பண்ணாத கம்மியாக என்ஜாய் பண்ணாலும் திரும்ப திரும்ப அதை நாடுற போக்கு இருக்குதுக்கு. காரணம் என்ன, ஒரு விஷயம் முழுமையாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அடுத்தது கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பாடை பற்றிய எண்ணம் வராது. இதில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால தான், இது சமுதாயத்தில் குற்றம்னு சொல்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ண மறைச்சி மறைச்சி வைக்கிறனால தான் திரும்ப திரும்ப அதனுடைய போக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு என்ன சொல்லியாச்சு, சிகரெட் ஒரு பஃப் இழுக்கிறீங்க, டெப்த்தாக கண்ணை மூடி என்ஜாய் பண்ணுறீங்க, இந்த மாதிரி அதாவது ஒரு அதாவது ஒரு ஒரு பஃப் பெற்ற வைக்கிறோன்னு வச்சுக்கிங்க, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஃபுல் இழு இழுத்து மெதுவாக ரசித்து கொண்டு வந்து மூக்கில் வெளியிடுறது, இந்த மாதிரி சிகரெட் குடிங்க. ஒரு சிகரெட் இல்லை, 2 சிகரெட் 3 சிகரெட் கண்டினியூவாக தேவைப்பட்டால் கூட போதும், ஓ மனசுலேயே உனக்கு போதுன்னு ஒரு அளவு தெரியுமில்ல, அப்போ நிப்பாட்டிக்க. எப்படி எண்ணத்துக்கு சொன்னோம்ல, எப்போ தெரியுதோ விடுபடணுமோ அதே மாதிரி தான், எப்போ உனக்கு போதுன்னு சொல்லுதோ அப்போ விட்டுரு அப்படின்னு சொல்லியாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சிகரெட் கண்டினியூவாக நான் சொல்கிற மாதிரி பஃபிங் எடுத்தாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 மணி நேரம் இருக்குல்ல, 1.5 மணி நேரம் என்னாச்சு, அதாவது அந்த அதாவது நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசுகிறேன். 1.5 மணி நேரத்துக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3 சிகரெட் எடுத்தோன்னே அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அவருக்கு சிகரெட்டை பற்றிய எடுக்கணுங்கிற உணர்வே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த முத தடவை எடுத்ததே என்ன ஒரு முழுமையான ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, அதனால் அவருக்கு தேவைப்படல. இப்போது அடுத்த 2 மணி நேரம் நான் என்ன சொல்லிட்டேன், எப்போ போலாம் உனக்கு சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் நீ வந்து ரொம்ப சிகரெட் குடிக்கணுங்கள பலரை பார்த்துறீங்களா, அப்படி போட்டு மேய்ச்சிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. சிகரெட் குடிக்கணும்னு ஆயிடுச்சு, அதை ரசித்து என்ஜாய் பண்ணி குடிச்சிட வேண்டியது, எப்படி நிறுத்த போக போகிறது இல்லை. ரசித்து குடித்தா நிறைவடையுமா, பாதி 10 பத்தாமல் குடிச்சிங்கன்னா நிறைவடையுமா, கம்ப்ளீட் ஆகும். இப்போ இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து அவர் என்ன பண்ணார், எப்பப்போல்லாம் சிகரெட் குடிக்கணுமோ அப்போல்லாம் நீ எப்படி குடிக்கணும், இப்படி குடின்னு சொல்லியாச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவர் வந்து 1 பாக்கெட் அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டார். எவ்வளோ பாக்கெட்லேருந்து, 3.5 பாக்கெட்லேருந்து 1 பாக்கெட்டுக்கு வந்துட்டார். ஒரு தடவை எடுத்தார்னா 1 சிகரெட்டும் 2 1.5 சிகரெட்டில் எப்போ ஒரு போதும் தெரியுதோ ஆஃப் போயிடுவாங்க. அடுத்தது வேணும்னு நான் சொல்லிட்டு நீ சிகரெட்டை நிறுத்துறதை பற்றியே மறந்துது, உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் இப்படி குடி அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக குறைஞ்சி இப்போ 1 பாக்கெட் வந்திருக்கிறார். ஏன்னா 1 பாக்கெட் இருந்து நீ உடனே நிறுத்தணும்லாம் முயற்சி பண்ணாத, இதே ஆங்கிளில் குடிச்சிங்கன்னா அது என்ன 1 பாக்கெட் என்ன ஆகும், அடுத்தது 1.5 பாக்கெட் ஆகிடும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2-3 சிகரெட் வரலாம் தேவைப்படும், அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட வந்துட்டு போட்டோம். அப்புறம் வேணாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீ நிப்பாட்டுறதுன்னு நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ 2 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம், சிகரெட் ட்ரிங்க்ஸ் ரெண்டையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, என்னது, செக்ஸ். நம்ம அதை பற்றியும் கொஞ்சம் ஓப்பனாக நம்ம வந்து பார்ப்போம், பேசிடுவோம்.
ஏன்னா இந்த மூணு தவிர தீய பழக்கத்தில் வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. அதையும் நம்ம முடிச்சு எதுக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் இங்கேருந்து எந்த விஷயத்துலேயுமே ஒரு ஷார்ட்டேஜாக போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதை பற்றியுமே நம்ம இப்போ பேசுகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு 16-17 வயசில் பருவம் எழுதுறோங்கிறது ஒரு கணக்காக ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்கெல்லாம் இந்த 16லேருந்து ஒரு 20க்குள்ளே அவங்கவுங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு செக்ஸ் அனுபவம் ஏற்படுமா ஏற்படாதா? 20-21 வயசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தரை பார்த்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட். இது நடக்காமல் யாருமே இல்லை, எல்லாமே நடந்து தான் வராங்க. ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, மற்றவங்களாம் நல்லா இருப்பாங்க, நாம் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் பார்க்காம யாரும் வர்றதில்லை. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் மட்டும் இருக்கிற ஒரு தனிமையான சூழ்நிலையில் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நாம் மட்டும் தனியாக இருக்கிறோம்னு நமக்கு என்ன தோணும் சொல்லுங்கள்? நம்மளை பாதித்த படம் தானே ஓடும், கரெக்டாக? உங்களை யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓடுனா, நீங்கள் எந்த சம்பவத்தில் பாதிச்சிருக்கிறீங்களோ அந்த படம் தான் சீன் பை சீன் படம் ஓடுற மாதிரி ஓடும். இப்படி தான் ஓடிட்டு இருக்கும். கடைசியாக என்ன ஆகும்னா, உடல் ரீதியான ஏதோ ஒரு செயலில் போய் முடியும். எல்லாருமே அது அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ லேடிஸ் ஆனாலும் ஜென்ஸ் ஆனாலும் இதுதான் நடக்குது, இதுதான் திரும்ப திரும்ப நடக்குது. இப்போது நான் கார் ஓட்டுறது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அது மாதிரி தான் இந்த ட்ரிங்க்ஸ் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த தீய பழக்கத்துக்கும் டோட்டலாக நம்ம என்ன சொல்லிட்டோம், ஃப்ரீடம் தாட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கில்ட் ஏற்பட்டவர் கில்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் தீய பழக்கம் என்ன ஆகுது. இப்போ நம்ம கில்ட்டுக்கு வந்து கில்ட்டும் தாட்டும்னு சொல்லிட்டோம், அப்போ வந்து குற்ற உணர்ச்சிங்கிறது நமக்கு, நம்ம தீய பழக்கமே இருந்தால் கூட அதனால் என்ன நம்ம ஆகிறதில்ல, தீய பழக்கத்தையே டோட்டலாக தாட்டுன்னு எடுத்துங்கன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு. அப்போ அதனால் நீங்கள் கில்ட் அடைவீங்களா? அடைய மாட்டீங்க. அப்போ அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு அதுக்கு தீய பழக்கத்துக்கே டோட்டலாக ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துக்காக நம்மளை பாதித்த படம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நமக்குள்ளே ஓடுது. தடை எதுவும் இல்லாமல் அது ஓடுது. ஒரு விஷயம் தடை எதுவும் ஓடாமல் போனால் அது நமக்குள்ளே தங்குமா? ஐயா சொன்னார், ஒரு கிளாஸில் ஒருத்தனை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அவன் நம்பிட்டுருப்பானா, நம்மளை விட்டு வெளியே போவானோ? கத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பா, நீங்கள் கேட்டிங்களா, ஒரு கிளாஸில் 30-50 பேர் படிக்கிறாங்க, பாஸ் பண்ணிங்கன்னா அவன் அடுத்த கிளாஸ் போயிடுவான், ஃபெயில் பண்ணவன் எங்கே இருப்பான், நம்ம கூடயே தங்கிக்குவான். அந்த மாதிரி இப்போ தீய பழக்கம் இவ்வளோ நாள் யார் கூட தங்கி இருந்துச்சு, நம்ம கூடயே தாங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தீய பழக்கத்தையே தாட்டுன்னு ஒரு முத்திரை குத்தி பாஸ் பண்ணிட்டோம். அப்போ தீய பழக்கம் நம்பிட்டு இருக்குமா, நம்மளை விட்டு போகுமா? புரியுது இல்லையா? அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த இதுக்கே வந்து டோட்டலாக ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. 4 ஆக ஆக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனிமையாக இருக்கப்போ ஓடிக்கிட்டு இருந்த படம் மொல்ல மொல்ல ஃபேட் அவுட் ஆக தொடங்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த படத்தினால டிஸ்டர்ப் ஆகாத மனநிலைக்கு நம்ம வரோம். பிறகு கொஞ்ச நாளத்தில் அந்த படம் தோன்றதே வந்து குறைஞ்சி போச்சு. நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் ஒத்துக்கிற கேரக்டர் நம்ம கேரக்டர்னு வச்சுங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இப்போ நாம்லாம் வழினா போய் திங்க் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த மனோவியலை பற்றி நம்ம முதல்லேருந்தே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நாம்லாம் போய் வழினா ஃபோக்கஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம்லாம் முயற்சி பண்ணால் கூட அந்த படம் என்ன ஆகலை, திரும்ப ரினியூவல் பண்ணவே முடியல. எனக்கு வந்து அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. புரிதல் என்ன நினைக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சும்மா சாதாரணமாக சொல்கிற மாதிரி நினைக்கிறோம், அது எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்குது. நமக்குள்ளே பலகாலமாக தங்கியிருந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டுது, பாதித்த ஒரு விஷயத்தை, நமக்குள்ளே நம்ம சஃபர் ஆகிட்டு இருந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டுது, டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் செய்தது. புரியுதுங்களா? புரியுதா? இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையஸ்ட்டு லெவல்லேருந்து இதை நம்ம பேசியிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஐயாவோட தீய பக்கத்துலேருந்து விடுபடுவது புக்கு இருக்குது, அதையும் நீங்கள் ஒரு முறை வாங்கி படிங்க. இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோலையும் நான் பேசியிருக்கிறேன். இப்போ இது என்னென்னா, இப்போ வந்து தீய பழக்கத்துலேருந்து விடுபடுவதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு சில பேட் ஹேபிட் இருக்குது, அதுலேருந்து எப்படி விடுபடுவதுங்கிறது தான் தீய பழக்கத்தை வந்து டோட்டலாகவே என்னாமல் எடுத்துக்கணும். தாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் தீய பழக்கத்தை வந்து நம்ம விடுபட முடியும். புரியுது இல்லைங்களா? இப்போ நாம் வந்து மொத்தம் நம்ம 2-3 விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது 2-3 உதாரணம் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக தீய பழக்கத்துலேருந்து விடுபடுவதும் சொல்லிட்டோம்.